ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः இரநூத்தி முப்பத்தெட்டு பேஜ் நம்பர் ஸ்லோகம் 395. ஜஹிமலமய கோஷோஹம் ஜஹிமலமய கோஷஹ अहं धियोत्थापिति पिताशाम् प्रसभमलिनकल्पे लिङ्गदेहेऽपि पश्चात् निगमगदितकीर्तिम् नित्यमानन्दमूर्तिम् स्वयमिति परिचीय ब्रह्मरूपेण तिष्ठ சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியுடைய மைய பகுதியான நிதித்தியாசனம் அதற்கு முன்பு மகா வாக்கிய விசாரம். அந்த மகா வாக்கிய விசாரம் செய்த பிறகு அதனுடைய அறிவால் நான் என்கிற சப்தத்திற்கு தெல்ல தெளிவான ஊர்ஜிதமான உண்மையான மேலான அர்த்தம் புரிஞ்சின்றதுனால எல்லா விதமான சம்சாரம் இந்த உடம்புனால மனசுனால உலகத்தினால இதெல்லாம் நம்ம வந்து கஷ்டமாக துக்கமாக எல்லா விதமான துயர்வால் அனுபவிக்கிற விஷயம் எல்லாம் என்ன ஆகிடுறதுங்க எல்லாமே நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்கிறது. ஞானத்துக்கு பிறகும் மனசானது அது ஒரு கரணமாக இருப்பதனால் பலவிதமான
சம்ஸ்காரங்களுடையதாக இருக்கிறதுனால் மீண்டும் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற நான் என்கிற சப்தத்திற்கு எந்த அர்த்தமானது ஞானத்திற்கு முன்பு எது பழக்கப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தீவிரமாக அகங்கார மமக்கார எண்ணங்கள் தீவிரமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து அந்த எண்ணம் எவ்வளோ தீவிரமாக வருதோ அவ்வளோ தீவிரமாக வந்து நமக்கு பாதிப்பும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கூறப்படுறது. அதனால் இந்த மனசுங்கிற ஒரு யந்திரத்தையும் நம்ம ப்ராப்பராக திரும்பி ரீகல்ச்சர் பண்ண வேண்டியிருக்கிறது. அதை வந்து சரியான பழக்கத்திற்கு அதை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கிறது. அப்போ எப்பெல்லாம் நான் இந்த உடம்பு மனசுங்கிற எண்ணம் ஏற்படுறதோ அந்த நேச்சுரலாக என்ன ஆகிறது, இயல்பாக சிரவண மனனத்துடைய அந்த அறிவோடைய பவர் என்ன அப்படின்னா, இயல்பாக வந்து அகம் நான் என்கிற சப்தத்திற்கு இந்த உடம்பு மனசல்ல, நான் அகங்காரம் அல்ல, அகம் ஆத்ம சைத்தன்யம், அகம் பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிற நேச்சுரலாக அந்த ஞான விருத்தியும் கூடவே வருது. இந்த ப்ராசஸ் வந்து கிஞ்சித்த காலம் நீண்ட காலம் இருக்கிறது. இப்போ இது எவ்வளோ தீவிரமாக இருக்கிறதோ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த விபரீத பாவனையுடைய பேட்டர்ன் வந்து இருக்கிறது. அதை நம்ம ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதற்கேற்ற மாதிரி இந்த சமாதி அபியாசமான விஷயத்தை நம்ம அமைச்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக போனோன்னாக்க பாடி வெயிட்டு குறைக்கிறதுக்கோ இல்லை உடம்பை வந்து இது பண்ணுறதுக்கோ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெயினர் கொடுத்து ஒரு அட்வைசர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அமையும். அது மாதிரி இங்கே வந்து நம்மளே இதற்கு நம்ம ட்ரெய்னராக இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எந்த விஷயம் எனக்கு எந்த ஆஸ்பெக்டில் எனக்கு விபரீத பாவனா தீவிரமாக இருக்கிறது அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த நிதித்தியாசனத்தை அந்த தியானத்தை மேற்கொள்ளணும். ஸோ சமாதி அபியாசம் அல்லது நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம். அப்போது அடைந்த அறிவை வேதாந்த அறிவை எந்த டீச்சிங்கை நம்ம அடைந்தோமோ அதை மீண்டும் மீண்டும் நம்ம எண்ணி பார்ப்பது அதிலேயே ஊறி இருப்பதே இந்த நிதித்தியாசனம் அல்லது சமாதி ஆகிறது. புரியுதா? சரி, அப்போது இது என்ன ஆகிறது அப்படின்னா அடைந்த அறிவை ஒருங்கிணைக்கப்பட முடியுது. அடைந்த அறிவை நம்மில் அதை தன்மயமாக்கிறதுக்கான பயிற்சியாக அமையிறது. அதோடைய சமாதியில் அது பண்ணுறதுனால சமாதி தியான பயிற்சியில் அது பண்ணுறதுனால அதோடைய எஃபெக்ட்டு இன்னும் தீவிரமாக இன்னும் ஆழமாக நமக்கு ஏற்படுறது. அப்போ என்னது டீச்சிங் அப்படின்னா, அகம் ஏவ இதகும் சர்வம், நானே எல்லாம், நான் அனுபவிக்கின்ற விஷயம் எல்லாம் எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு வேறாக இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது. இது நமக்கு சாதாரணமாக புரிய வரும். கண்ணாடியில் பார்க்கும்போது இல்லையா, பொட்டிட்டுக்கும்போது காட்சி இரண்டாக இருக்கிறது இல்லையா, அங்கே ஒருத்தர் இருக்கார் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஆனால் ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணுறது இல்லை, இருக்கிறது ஒன்று தான், ஒருத்தர் தான் அப்படின்னு என்னுடைய பிரதிபிம்பத்தை எனக்கு வேறாக எப்பொழுதும் கருதுவதில்லை. அதே மாதிரி இருக்கிறது சில நேரத்தில் இப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணாடியை பார்க்குறோமா நேரில் பார்க்குறோமா அப்படிங்கிற டவுட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது கண்ணாடியில் பார்க்கின்ற என்னுடைய பிரதிபிம்பமானது அனுபவத்திற்கு இரண்டு விஷயமாக இருந்தாலும் இருப்பது ஒரு வஸ்து தான், இருப்பது ஒரு ஒரு விஷயந்தான் அப்படின்னு எப்படி புரியறதோ இல்லையா. ஆனால் இதே வந்து ஒரு ஜந்துவை ஒரு நாயை வந்து என்ன ஒரு கண்ணாடி ரூமில் போட்டோன்னா என்ன பண்ணும் தெரியுமா?
எனக்கவே கண்ணாடியில் பார்த்து அங்கே ஒரு நாய் இருக்குது அப்படின்னு என்ன அவ்வளோ சத்தம் போடும். அப்படியே அந்த நாய் கூட கண்ணாடியில் இருக்க நாய் கூட அவ்வளோ சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணும். இன்ஃபேக்ட் அப்படி பண்ண மாட்டா, ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூட நாய் கூட சண்டை போட்டு சண்டை போட்டு இந்த நாயானது ரத்த உலாரியாக கிடக்கும் கீழே. அப்போ என்ன அர்த்தம்? நாய்க்கு வந்து அந்த ஜந்துவுக்கு பகுத்தறிவு கிடையாது, கரெக்ட், பகுத்தறிவு கிடையாது. அது எப்படி பண்ணினா பரவாயில்ல, ஆனால் மனுஷன் விவேக சூடாமணி இருக்கா இல்லையா, அவன் அப்படி பண்ணலாமா இல்லையா? என்னது எப்படி சொல்கிறோம், இந்த உலகம் எனக்கு வேறாக, இவ்வளோ பேர் எனக்கு வேறாக, உலகம் அப்படிங்கிற தவறான எண்ணத்தில் ஊறி போய் உண்மையது நானே எல்லாம், எல்லாம் அனுபவமும் எல்லாமாகவும் நானாக தான் இருக்கின்றேன், அகமேவ இதகும் சர்வம். ஆனால் என்ன, அது தெரியாமல் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ விஷயம், எவ்வளோ டிரான்சாக்ஷன், எவ்வளோ அனுபவங்களில் எவ்வளோ விதமான காம்படிஷன், எவ்வளோ 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 வெரைட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ், என்னுடையே நான் சண்டை போடுற மாதிரி ஒன்று இல்லாத ஒரு விஷயத்தில் கூட அதை உண்மைன்னு கருதி அதற்காக அந்த அதற்கு எதிர்ப்பாக இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். சின்ன வயசில் நமக்கு கதையெல்லாம் நிறையா சொல்லுவா இல்லையா, ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் கதை அப்படி ஆரம்பிக்கும். இன்னொரு செட் ஆஃப் கதை என்ன இருக்கும், ஒரு ஒரு ஊரில் அல்லது ஒரு காட்டில் ஒரு சிங்கம், காட்டோடைய ராஜா சிங்கம் அப்படி ஆரம்பிக்கும். அதில் ஒரு ஃபேமஸ் கதை அந்த சிங்கம் நரி கதை இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிங்கம் வந்து ராஜாவாக இருந்துட்டு ரொம்ப பவரை மிஸ்யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறதுனால ஒரு புத்திசாலியான நரி வந்தது அந்த காட்டில். அந்த நரி வந்து இந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தைரியமாக ராஜாவை ஃபேஸ் பண்ணி, அங்கே பாருங்களேன் உங்களை விட உங்களை மாதிரியே சக்தியாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அந்த சிங்கத்தை கூட்டின்னு போய் கணத்தில் வந்து ஜலத்தில் அங்கே பாருங்கோ உள்ளே பாருங்கோ இருக்கான் பாருங்கோ அப்படின்னு காட்டி, அப்புறம் இந்த சிங்கம் என்ன பண்ணுறது இப்படி பார்க்கறது தண்ணியில், அதே மாதிரி பெரிய சிங்கம் அதே மாதிரி இது வரண்டா அப்படின்னு துபக்குன்னு இதில் குதிச்சு தான் கணத்தில். இந்த கதை நமக்கு நன்னா தெரியும், புரியுறதா? அப்போது நான் ஜீவா, இந்த ஜகத்து எனக்கு வேறாக இருக்கிறது, எனக்கு நான் பகவான் இடத்துலேருந்து வேறானவன் அப்படின்னு கருதுவது எவ்வளோ தவறான எண்ணம் இல்லையா. ஆக்சுவலாக என்ன இருக்கிறது, நான் மட்டுமே, என்னுடைய பிரதிபிம்பம் தான் இந்த அகங்காரம், என்னுடைய பிரதிபிம்பம் தான் இந்த சர்வ ஜகத்து, என்னுடைய பிரதிபிம்பம் தான் என்ன அதே ஈஸ்வரா, சகுண ஈஸ்வரா எப்படி இருக்குது. அப்போ நான்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற அர்த்தம் எப்படி இருக்கணும் இல்லையா, அதனால் அதுதான் சர்வாத்ம பாவகா இல்லையா. அப்போது என்ன எனக்கு முன்னாடி என்ன அனுபவத்தில் என்ன இருக்கிறதோ, எப்படி நம்ம கண்ணாடியில் பார்க்குறோமோ அந்த அனுபவிக்கின்ற விஷயமானது என்னோட ஓன் பிரதிபிம்பம். இது வந்து ஒரு ஒரு அஜ்ஞானி எப்படி நினைத்துப்பான், ஒரு அஜ்ஞானியானவன் எப்படி எப்படி கருதுவான் இதை அப்படின்னா, எனக்கு வேறாக இவ்வளோ இருக்கிறது, நான் வேற இது வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற என்ன விஷயத்தில் இருப்பான். ஒரு ஞானி எப்படி நினைப்பான், மத்தக அந்யத் கிஞ்சித் அத்ராதி விஸ்வம் சத்தியம் வாஞ்சியம் வஸ்து மாயோப க்ளுப்தம் ஆதர்ஷாந்தர் பாசமானஸ்ய துல்யம் மயி அத்வைத பாந்தி தஸ்மாத் சிவோகம் சிவோகம். நமக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு ஞானி எப்படி கருதுவான், மத்தகா அந்யத்து
கிஞ்சித் விஸ்வம் ந அஸ்தி, என்ன எனக்கு வேறாக விஸ்வம்னு வேறான ரெண்டாம் ஒரு விஷயம் கிடையாது. சத்தியம் வாஞ்சம் வஸ்து மாயோபக்ளுப்தம். அப்போ அனுபவிக்கின்ற அனுபவத்திற்கக்கூடியது எல்லாமே என்னது? இது வெறும்னா தோற்றத்திற்கு பலதாக இருக்கிறது, வெறும் அப்பியரன்ஸுக்கு இருக்கிறது. எப்படி ஆதர்ஷாந்தர் பாசமானஸ்ய துல்லியம், எப்படி கண்ணாடியில் ஏற்படக்கூடிய அந்த பிரதிபிம்பம் எப்படி தோற்றத்திற்கு அந்த பிம்பத்திற்கு வேறாக இருக்கிறதோ, ஆக்சுவலாக என்னது மயி அத்வைத பாந்தி தஸ்மா சிவோகம், இருப்பது நான் அத்வைத்தம் மட்டுமே, அத்வைத்தமாக இருக்கின்றேன் இல்லையா. இது அறிவாளி ஞானி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் முடித்தவனுக்கு இப்படிப்பட்ட அறிவு இருக்கிறது இல்லையா. அப்போது இதற்கு பேர் தான் சர்வாத்ம பாவ தியானம் அல்லது சர்வாத்ம தியானம், இருப்பது அகமேவ இதகும் சர்வம். அந்த விஷயத்தை வந்து சொல்லிண்டு வர நிதித்தியாசனத்தில். அதில் முக்கியமாக இந்த 395 என்ன பண்ணுறார் அப்படின்னா, எது வந்து இந்த சர்வாத்ம பாவத்திற்கு தடையாக இருக்கிறது முக்கியமாக அப்படின்னா, எது அப்படின்னா தேகாத்ம பாவகா. விபரீத பாவனான்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா, அதே எப்படி சொல்கிறாருங்க, தேகாத்ம பாவகா, தேகம் நான் என்று கருதுவது. அதுக்காக என்ன சொன்னார், ஜஹி மலமய கோஷே அகம் தியே தா பிதாஷம். இந்த மலமய கோஷம் இல்லை, இந்த சரீரமானது, இந்த உடம்பானது, ஸ்தூல தேகமானது, அது மேல் இருக்கக்கூடிய அபிமானம், இந்த விபரீத பாவனா அபிமானம் அந்த வாசனாவை சொல்கிறார். என்ன அது எப்படி அப்படின்னா, இந்த சரீரமானது மலமயமாக இருக்கிறது, அதில் மேல் இருக்கக்கூடிய அபிமானம், எப்படி அபிமானம் இருக்கிறது, அகம் தியகா நான் என்கிற புத்தி எதின் மேல், ஸ்தூல தேகத்தின் மேல். பிரசப நிகல்பே லிங்க தேகேபி பஷாத், முழுமையாக ஸ்தூல தேகத்தின் மேல் அபிமானம் நீக்கிவிட்டு பிரசபம் ஒன்று முழுமையாக லிங்க தேகேபி பஷாத், பிரசப அநில கல்பே லிங்க தேகேபி பஷாத், சூக்ஷ்ம சரீரத்தின் மேல் அபிமானம் இருக்கிறது கூட முழுமையாக எடுத்துவிடு. அப்போது அநில கல்பே அந்த சொல்லு நம்ம போன வாட்டி சொல்லலைன்னு நினைக்கிறேன். அநில கல்பே அப்படின்னா எது அப்படின்னா, இந்த அநிலம், அநிலம் அப்படின்னா காற்று வாயு, அநில கல்பேன்னா வாயு சதிருஷம், அல்லது என்ன குறிப்பிடுறதீங்க, அநில கல்பேன்னா இது பிராணன், பிராணசரீரம், பிராணத்தினால் இருக்கக்கூடியது, எனி டைம் அது போகக்கூடியது. அநில கல்பேன்னா எனி டைம் பிராணனானது போகிவிடுறது, போய்விடுறது இல்லையா. அப்படிப்பட்ட சரீரத்தின் மேல், அந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மேல் அபிமானத்தை நீக்கிவிடு. அநில கல்பே லிங்க தேகேபி பஷாத், அதற்கு பிறகு நிகமக கீர்த்திம், நிகம கதித்தம் கீர்த்திம், நிகம கதித்தம் கீர்த்திம், எந்த வேத வேதாந்தத்துடைய சாரமாக இல்லையா, எது வேதத்துடைய சாரமாக தாத்பரியமாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அகம் பிரம்ம அஸ்மி, நீதான் அந்த பரபிரம்ம சைத்தன்யம். அந்த விஷயம், அந்த என்னுடைய குளோரி, அந்த கீர்த்தியானது சொல்லப்படுகிறதே, ஸ்வயம் இதி பரீட்சிய பிரம்மணி இல்லையா. என்ன அப்படிப்பட்ட விஷயத்தை, அதுதான் நான் என்று உணர்ந்து அதையே கிளைம் பண்ணி அதிலேயே நிலைத்திருப்பாயாக, பிரம்மனாக இருக்க கடவாயாக, அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி தியானம் பண்ணு. அப்போது இந்த தேகாத்ம பாவ, இந்த தியாகத்தை நீக்கிவிடு. தேகாத்ம பாவத்தை தியாகம் செய்வது மூலியமாக தேக அபிமானத்தை நீக்கிவிடு. அடுத்தது என்னது, அதே விஷயத்தை 396. ஷவாகரம் யாவத் பஜதி மனுஜஸ்தாவதசுசிஹ பரேப்யஸ்யாத் க்லேஷஹ ஜனன மரண வ்யாதி நிரயாஹ
यदात्मानं शुद्धम् कलयति शिवाकारमचलम् तदा तेभ्यो मुक्तः भवति हि तदाह श्रुतिरपि அப்போ இந்த தேகாத்ம பாவா சர்வாத்ம பாவா தேகம் நான் என்று கருதுவதும் எல்லாம் நான் அப்படின்னு கருதுவதும் இரண்டும் எப்படி இருக்கிறது இது இருந்தால் அது இருக்க முடியாது அது இருந்தால் அது இருக்க முடியாது ஏன்னா நான் சப்தத்திற்கு ஒரு அர்த்தம்தான் எது உண்மை அப்படின்னா சர்வம் அகம் பிரம்ம இதி அப்படிங்கிறது அப்போ இந்த தேகாத்ம பாவா அல்லது தேக அபிமானமான இந்த விபரீத பாவனாவை முழுமையாக நீக்கிவிடணும் யாவத் அது எப்படி சொல்கிறார் யாவது ஷவாகாரம் எது முட்டும் எண்ணி முட்டும் இந்த ஷவாகாரம் ஷவாகாரம்னா எதை குறிப்பிடுறது ஷரீரத்தை குறிப்பிடுறது அது இருக்கிறதோ சரீரத்தின் மேல் எது மட்டும் அபிமானம் இருக்கிறதோ இந்த சர்வாத்ம பாவ அப்படிங்கிற விஷயமானது நமக்கு ஏற்படாது இந்த லிமிட்டட் நோஷன் விபரீத பாவனாகவாகவும் கண்டினியூ ஆயின்றிருக்கிறது அப்போது இந்த இடத்துல சரீரத்தை எப்படி குறிப்பிடுறார் அங்கே மலமய கோஷம் சொன்னார் இல்லையா இங்கே எப்படி குறிப்பிடுறார் மலமய கோஷம் லிங்க தேகம் அநீல கல்பே அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு இங்கே வந்து சரீரமானது ஷவாகாரம் ஷவாகாரம்னா என்ன ஷவாகாரம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டெட் பாடி நடமாடின்றிருக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய டெட் பாடி ஏன்னா ஒரு காலத்தில் என்ன ஆகிறது இந்த சரீரம் டெட் பாடி ஆகிறது இல்லையா என்னது செத்த பிணங்களை பார்த்து சாக போகிற சாகும் பிணங்கள் அப்படின்னு பட்டினத்தாளருடைய வாக்கியம் நினைக்கிறேன் இல்லையா சாக போகிற பிணங்கள் அதுக்கு பேர் ஷவாகாரா சரி அப்புறம் எப்படி இருக்கிறது அசுச்சிஹி அசுச்சிஹினா அசௌச்சம்னு அர்த்தம் தேகாத்ம புத்தி என்ன குறிப்பிடுறார் அசௌச்சம் எப்போ நமக்கு அசௌச்சம் யாராவது நம்ம ஆத்தில் போயிட்டா இல்லை நம்ம யாரையாவது போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன இந்த அவளை போய் வாடியை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அசௌச்சம் இப்போ வெளியில் போயிட்டு வந்தாலே அசௌச்சம் ஆகிடுறது என்ன பண்ணுறோம் அப்போ குளிச்சுட்டு கிழிச்சிட்டு பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஆச்சாரியால் என்ன நான் உடம்பு அப்படின்னு கருதுவது அல்லது நான் சரீரத்து கூட சம்பந்தப்பட்டவன் அப்படின்னு இந்த தேகாத்ம புத்தி இருப்பதே அசௌச்சம் சொல்கிறார் அசுச்சிஹின்றார் ஷரீரம் ஷவாகாரம் ஷரீரம் அசுச்சிஹி மனுஜா யவனுக்கு இந்த மனிதனுக்கு எக்காலம் எவ்வளவு நாள் இந்த உடம்பு நான் என்று கருதுகிறானோ உடம்பின் மேல் அபிமானம் கொண்டிருக்கிறானோ ஷரீரம் பஜதி தாவது அசுச்சிஹி பவதி இல்லையா இந்த ஷரீரமானது வருங்கால சடல் டெட் பாடி இப்போ எப்படி வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பாடியை போய் பார்த்து வந்தால் எப்படி அசௌச்சம் ஆகிறதோ நான் இந்த சரீரம் என்று கருதி இருப்பது எவ்வளோ அசௌச்சம் எண்ணிப்பார் அதனால் அப்படி சொல்கிறார் இப்போ டிஃப்ரெண்ட்டாக அந்த அபிமானத்தை தியாகம் செய்துவிடு ஆத்மத்வேன கிருண்ணாதி நான் சரீரம் என்று கருதுவது உடம்பு மனசு நான் என்று கருவது பரேபியஹா க்ளேஷஹ சியார் அப்படி கருதுவதனால் என்ன ஆகிடுறது பரேபியஹா இந்த உடம்பு எப்படி இருக்கிறது எவ்வளவோ ஃபேக்டர் சரீரம்னா இங்கே பொதுவாக சொல்கிறார் எல்லாமே
எப்படி பல விஷயமான பலதான வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேல சார்ந்து இருக்கிறது. அப்புறம் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மாறுதல்கள் இல்லையா, இதை சரீரமானது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிறது. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷதி. இந்த ஷட்விகாரம் தொடர்ந்து இருக்கிறது சரீரத்திற்கு. அதுக்கப்புறம் என்னது, சரீரம் எதனால் பாதிக்கப்படுறது, பிராரப்தத்தினால் பாதிக்கப்படுறது, கர்மா கர்ம பலன். அப்புறம் என்ன, கிரகங்கள் என்ன திசை, இப்போது சனி தசை ராகு தசை இதெல்லாம் சரீரத்திற்கு. அப்புறம் யார் யாரை பார்க்குறா என்ன, நம்ம மெயினாக வந்து சுக்கரன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்ப்போம். சுக்கரன் எங்கே இருக்கான் அப்போது, குரு என்ன பண்ணுறார் இல்லையா, இதெல்லாம் பயங்கரமாக பார்ப்போம். இதெல்லாம் எது இருக்கு, சரீரத்திற்கு. உங்களுக்கா எனக்கா, எனக்கு கிடையாது, எல்லாம் சரீரத்திற்கு இல்லையா. எவ்வளவோ மாறுதல் எல்லாமே, நிறைய பேர் என்ன பண்ணுவான், அப்படியே கவர் பண்ணிப்பா, தலையில் எல்லாம் போட்டுப்பா, அப்படி சாய் 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 கருப்பாகவே இருக்கணும் இல்லையா. சரி, அப்படின்னா என்ன, எவ்வளோ எங்கே இருக்கே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும், அப்பாடா ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு கவலை இல்லை. அப்போது நேச்சுரலாக வந்து அந்த வயசை வந்து மறைச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் வயசு எதில் காட்டி கொடுத்துரும், அழகான ஒரு சேயிங் இருக்குது, கேன் நெவர் சீட் தி ஸ்டேர் கேஸ் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோதான் நம்ம வந்து வயசை மறைச்சாலும் மாடிப்படி ஏறும்போது நம்மளுடைய வயசு நமக்கு அதை வந்து மறைக்க முடியாது. முன்னாடி ஒரே அடியில் ரெண்டு படி ஏறியிருந்தோம், இப்போது ஒரே படியில் ரெண்டு கால் வச்சு ஏற வேண்டியிருக்கிறது இல்லையா. அப்போ என்ன ஆகிறது, பாடி வந்து எப்போவுமே இன்செக்யூர், பாடி வந்து எப்போவுமே மாறின் இருக்கக்கூடிய விஷயம், அநித்தியமான விஷயம். ஆனால் நான் எப்படிப்பட்டவன், நான் நித்திய நிரதிசய நிர்வீகார சொல்ல போகிறேன், ஆத்ம சைத்தன்யம் நான், நான் எந்த மாறுதலுக்கும் உட்பட்டவன் அல்ல, எல்லா மாறுதலுக்கும் சாட்சியாக விடுபட்டவனாக இருக்கின்றேன். அது எப்படி சொல்கிறார், இந்த உடம்பானது ஜனன மரண வியாதி நிறையாக, இது இந்த உடம்பானது எதுடைய இருப்பிடமா, எதுடைய ரெசிடென்ஸா, எல்லா விதமான வியாதிகளுடைய ரெசிடென்ஸ். 1, 2, 3, 4 வரும் இல்லையா. இப்போ லைனாக டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு, அவர் போயிட்டார், இவர் போயிட்டார், இவர் போயிட்டார் அப்படின்னு. மரணத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜனனம், ஜனனம் மரணம்னு போயிட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தின் மேல் இப்படி எல்லா கஷ்டங்களுக்கு உட்பட்ட, இவ்வளோ கண்டிஷனுக்கு உட்பட்ட, மாறின்னு இருக்கிற பிறப்பு இறப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய, வியாதிக்கு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிறையாகா அல்லது நிலையாகா நிலையாகா, எதோடைய ஆலயம் இது, வியாதி ஜனனம் மரணம் எல்லா விகாரம் எல்லா கஷ்டங்கள் எல்லா விஷயமாக இருக்கிறதே, இதன் மேல் அபிமானம், இது நான் என்று கருதினால் என்ன பிரயோஜனம். அதனால் தேர்ஃபோர் ஹென்ஸ் யதாத்மானம் சிவாகாரம் கலயதி. யதாத்மானம் ஷவாகாரம் கலயத்திலேந்து யதாத்மானம் சிவாகாரம் கலயதி. ஷவாகாரத்துக்கும் சிவாகாரத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு ஈ தான் டிஃப்ரென்ஸ். என்னது ஈ, ஒரே ஒரு மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரை. ஷவாகாரம்னா சரீரம் ஆயிடுறது, சிவாகாரம்னா சைத்தன்ய ஸ்வரூபம் மங்களஸ்வரூபம். அழி சிவஹா அப்படின்னா அவ்வயஹா மங்களம், எது மங்களம், எது அழிவற்றதோ அது மங்களம். சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா, உபனிஷத்தோட வாக்கியம். இப்போ சிவாகாரம் கலையத்தி அப்படின்னா அதை ஓனப் பண்ணு, அது நான் என்று கருது, இல்லை அது மேலே அபிமானம் வை, அதை கொண்டு அடையாளம் கொள், கிளைம் பண்ணு, அதை கிளைம் பண்ணு, எது நீயோ அதை கிளைம் பண்ணு. எதை கிளைம் பண்ணணும், கலையதி சிவாகாரம் எது ஆத்மானம், நான்
शिवः चिदानन्दरूप शिवोहं शिवोहं புரியறதில்லையா? அந்த சிவ ஸ்வரூபம் நான் இல்லையா? சிவம் மங்கள ஸ்வரூபா. அது என்னது அர்த்தம்? சுத்தம். அங்கே வந்து சரீரத்தை சவாகாரம் சொன்னார், இங்கே அகம் எப்படிப்பட்டவன் சிவாகாரம் சொல்கிறார். அங்கே அசுச்சி சொன்னார், இங்கே வந்து சுத்தம். எந்த விதமான மலத்திற்கு எந்த விதமான அசுத்தத்திற்கும் உட்பட்டவன் அல்ல. அப்புறம் என்னது? அச்சலம். அச்சலம் அப்படின்னா அசைவற்றது, போக வர போயிட்டு வரக்கூடிய விஷயம் அல்ல. ஜனனம் மரணத்திற்கு இது ஆப்போசிட்டாக சொல்கிறது. ததா தேப்யா முக்தஹா பவதி. ததா தேப்யா, என்ன தேப்யா? பரக்லேஷபியா அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? எல்லா விதமான வெளி விஷயத்திற்கு, ஜனனம் மரணம் எல்லா விதமான சரீரம் எப்படி பல விஷயத்திற்குது ஆளாகி இருக்கிறது, அப்படி தேப்யா அதிலிருந்து முக்தஹா பவதி, அது அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவாயாக. எதனால்? ததா ஹி, ஹி அப்படின்னா ஆத்மா. என்னது ஆத்மா? சிவாகாரா எத் ஆத்மானம் கலையதி. நான் ஆத்மா என்று தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதே தியானித்து விபரீத பாவனாவை இல்லாத அளவுக்கு நான் பண்ணுவது மூலியமாக முக்தா, ஜீவன் முக்தா பவதி. எல்லா விதமான சம்சார கஷ்டங்கள்லேருந்து, துக்கத்திலேருந்து, துயரத்திலேருந்து விடுபட்டவன் அப்படின்னு உணர்வாயாக. ஸ்ருதி அபி தத ஆக, இதை நான் சொல்லவில்லை, இது எல்லாம் உபனிஷத்தோட வாக்கியமாக இருக்கிறது. முதல்ல நாரதர் சொல்கிறார் உபனிஷத்தில், தரிதி சோகம் ஆத்மவித்து, சோகத்தை கடக்கிறது ஆத்ம ஞானத்தினால மட்டுமே. அதே சாண்டோக்கியம் எப்படி சொல்கிறது? நகைவை ச சரீரஸ்ய ததா பிரியா பிரியோகோ அபஹதி அஸ்தி. என்ன சொல்கிறது? ஷரீரம் நான் என்று கருதினால், இந்த ஷரீரம் எப்படி ஷரீரத்திற்கு பிரியம் அப்ரியம், ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிட்டுவேஷன், பலவிதமான சுகதுக்கங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது. அதனால் தேக அபிமானத்தினால தேகத்துக்கு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் அப்படி ஆகிவிடுறது. அதனால் அதே உபனிஷத் என்ன சொல்கிறது? அந்த தேக அபிமானத்தை விட்டுவிடு. அஷரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியா ஸ்பிருஷதா. அப்போ நான் அஷரீரி, அஷரீரி வாக்குலாம் சொல்லுவோம், அது பொதுவாக ஷரீரு நீ ரூபமற்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறது. இங்கே அஷரீரி அப்படின்னா எவன் ஷரீரத்துக்கு உட்பட்டவன் அல்லவோ, எவன் ஷரீரம் அல்லவோ, சைதன்யம் இது அர்த்தா. அப்போது சஷரீரத்வம் சம்சாரா, அஷரீரத்வம் மோக்ஷா. இங்கே அஷரீரன ஷரீரத்தின் மேல் அபிமானம் இல்லாதவன். நான் ஷரீரம் அல்ல, நான் சைதன்யம். ஷரீர அபிமானம் என்ன ஆகிறது? சம்சார காரணம். அஷரீரி அல்லது ஷரீரம் அபிமானத்தை முழுமையாக தியாகம் செய்தவனே முக்தி அடைந்தவன், மோக்ஷம் உடையவன். மோக்ஷஸ்வரூபா சிவாகாரா இது அர்த்தா. 397. ஸ்வாத்மன்யாரோபிதசேஷ ஆபாஸ வஸ்து நிராசதஹ. ஸ்வயமேவ பரம் ப்ரஹ்ம பூர்ணமத்வயமக்ரியம். அப்போ எப்படி இந்த தேகாத்ம பாவம் அல்லது தேக அபிமானம், இந்த ஷரீரம் நான் என்கிற விபரீத பாவனாவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். வஸ்து, இந்த இடத்துல வஸ்துங்கிறது வந்து ஜாக்கிரதையாக நோட் பண்ணிக்கோங்கோ, கவனமாக கேளுங்கோ. ஏன்னா நான் வஸ்து வஸ்து வஸ்துங்கிறது வந்து வேறு கான்டெக்ஸ்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். இங்கே வஸ்துங்கிறது வந்து எனி ஆப்ஜெக்டை குறிக்கிறது, எனி பொருளை குறிக்கிறது. எது எது ஆப்ஜெக்டாக இருக்கிறது?
இல்லையா எது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுன்னா இந்த ஷரீரத்ரயம் ஆப்ஜெக்டாக இருக்கிறது அது வஸ்துன்னு சொல்லப்படுறதுங்க சரியா எல்லாம் அனாத்மாவை இங்க வஸ்துன்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல ஸ்பெஷல் மீனிங் எப்படி இருக்கிறது இந்த வஸ்து இந்த ஷரீரத்ரயம் இல்லையா இந்த ஷரீரத்ரயம் ஆபாச வஸ்து ஆபாச வஸ்துனா என்ன ஆபாச வஸ்துனா அது அனுபவத்தில் இருக்கிறது வியாபாரிக சத்தியம் உண்மையிலேயே அந்த கண்ணாடியில் தெரிகின்ற அந்த காட்சியைப் போல தெரிகின்ற அந்த காட்சியைப் போல அனுபவத்திற்கு இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அது இல்லை இல்லையா அதற்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது இல்லையா ஆபாச வஸ்து அல்லது மித்யாவாக இருக்கிறது ஸ்வாத்மனி ஆரோபிதம் அதற்கப்புறம் எப்படி இருக்கிறது உபாதி நம்ம பார்த்தோம் அதே விஷயத்தை எப்படி சொல்கிறாருங்க ஸ்வாத்மனி ஆரோபிதம் நான் ஆத்ம சைத்தன்யம் ஷரீரம் அதன்மேல் ஆரோபிதமாக சூப்பர் இம்போஸ்ட்னு அர்த்தம் அது மேல் ஏற்றி வைப்பதாக அது ஷரீரமே நான் என்று கருதுற அளவுக்கு அது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அனாத்மா ஆத்மாவின் மேல் சூப்பர் இம்போஸ்ட் ஆஸ் தோ அதனால் நான் அப்படிங்கிறத ஷரீரம் என்று கருதுகிறேன் அப்போது அதனால் நிராசதா அப்படின்னா நான் இந்த உடம்பல்ல நான் அல்ல அந்த மனசல்ல நான் ஷரீரத்ரயம் அல்ல அப்படின்னு எந்த அனாத்மாவை ஆத்மாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீக்கிவிடு எப்படி நீக்கிறது அறிவினால் ஆத்ம விசாரத்தினால் சிரவண மனன நிதித்தியாசத்தினால் தொடர்ந்து இந்த தேகாத்ம பாவை நீக்க வேண்டியிருக்கும் சிரவண மன்னனத்தில் தேகாத்ம பாவை நீங்கிறது தேகாத்ம பாவ விபரீத பாவனா நிதித்தியாசன மூலியமாக முழுமையாக நீங்கிறது இப்போ தொடர்ந்து என்ன காரியம் பண்ணுறோம் தேகாத்ம பாவ நிவர்த்தி எப்படி எப்படி பண்ண முடியும் அது நிராசதா இப்படி எல்லாவற்றையும் ந இதி நேதி நேதி அப்படின்னு சொல்கிறது உபநிஷத் எது எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறதோ எதை பொருட்படுத்த முடியறதோ எது எனக்கு அனுபவத்திற்கு இருக்கிறதோ அது எல்லாம் எப்படி அதெல்லாம் ஆபாசமாக அல்லது மித்யாவாக இருக்கிறது அது எல்லாம் என்னது ஸ்வயம் ஏவ பரம்பிரம்ம அது நான் அல்ல நான் பரபிரம்மஹா நானே பிரம்ம சைத்தன்யம் எப்படிப்பட்ட பிரம்மன் பூரணம் அத்வயம் அக்ரியம் ஓ நான் பிரம்மன் இதெல்லாம் காட்சி இதெல்லாம் வேறாக இருக்கிறது அப்படி இல்லை நானே பூர்ணமாக இருக்கின்றேன் கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒன்றே தான் இல்லையா அதே போல் நான் பூரணம் சர்வம் இது அர்த்தா எல்லாம் நானே அப்போ இது அது இது சொல்கிறோமே எல்லாம் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய ஓன் பிரதிபிம்பம் அதற்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அதற்கு இருப்பு கிடையாது தோற்றம் மட்டுமே அப்புறம் எப்படி அத்வயம் அது இன்ஃபர்மேட்டர் சொல்கிற பாருங்க பலதாக இருக்கிறது காட்சி இருப்பது ஒன்று தான் ஏகம் அத்வயம் இரண்டற்றதாக இருக்கிறது அக்ரியம் உடம் ஆக்ஷன்லெஸ்ன்னு அர்த்தம் நிர்விகாரகா ஏகம் அப்படின்னா எங்கே இரண்டாம் ஒரு வஸ்து இருந்தால் தானே ஏதாவது கிரியை ஏற்படும் மாறுதல் ஏற்படும் இங்கே நான் எப்படிப்பட்டவன் அக்ரியம் அப்போ பூரணஹா அத்வயா அக்ரியம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஸ்வரூபத்தில் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம இதை சிந்தனை செய்து இந்த சாஸ்திரத்துக்கு ஸ்ரத்தையோடு இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம எண்ணி பார்க்கறது திருப்பி திருப்பி கேட்கறது இதே விஷயமாக நம்ம ஈடுபடுவதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அனுபவத்தில் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்கிறது அதை எதிர்கொள்ளறதுக்கு முடியறது நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அது அப்படியே பூதாகரமாக வருது இல்லையா
அப்படி அந்த பூதாகாரத்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிடுறது. ஏன் எல்லாம் வெறும்னே நாம ரூபம்தான், எல்லாம் மித்தியான்னு புரியறது. அதுக்கப்புறமே நான் அதோட சேர்ந்து அது மட்டும் இல்லை, எதை மித்தியான்னு குறிப்பிடுறோமோ அது எனக்கு வேறானதில்லை, சர்வம் நானே. இப்படி வந்து இருட்டில் ஒரு ஒரு மெழுகை ஏற்றி வச்சேன்னா இருட்டு ரூமில் அப்படியே பிரகாசமாக எல்லா இடத்துலையும் லைட்டாக இருக்கும் இல்லையா. அதே சூரிய வெளிச்சத்தில் பகலில் மெழுகை ஏற்றி வச்சா என்ன ஆகிறது, அந்த மெழுகு இருக்கிறதும் அந்த வெளிச்சமும், மெழுகோடைய வெளிச்சம் கேண்டில்னால் ஏற்படக்கூடிய வெளிச்சம் அப்படியே இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறது இல்லையா. அது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சரீரம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட இந்த பிரபஞ்சம், இந்த என்டையர் அனாத்மா அனுபவம், அதில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி, இது எல்லாம் அபிபவா இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் அங்கே என்ன செய்யணுமோ என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்போம், ஆனால் அதில் சத்தியத்துவம் இருக்காது. குழந்தை பலூனோடு விளையாடின்னு இருக்கும்போது உடஞ்சிருத்துன்னா அப்படி தான்ப்பா உடையும் பலூன்னா, வேறு வாங்கிக்கலாம் நான் வேறு பண்ணித்தரேன். அந்த குழந்தைக்கு அந்த பலூன் உடஞ்சி போனது அவ்வளோ பெரிய அழுகு, இது கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படி சமாதானப்படுத்தும், பலூன் தானே என்ன காற்று ஊதினா வரப்போகிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, கவி சொல்லியிருக்கார் புரியறதா. அப்படி இந்த சர்வாத்ம பாவத்தினால பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் தி வேர்ல்டு, பார்க்கக்கூடிய விஷன் எல்லாமே நேச்சுரலாக இன்டர்னலாக மாறிடுது. வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை பிரஸ்தாபிச்சுக்கிறதுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது. நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு புரியறது, எங்கே நம்ம இதெல்லாம் உண்மைன்னு வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் உண்மை போல், உண்மையாகவே உண்மை இல்லை வெறும் உண்மை போல். அப்போ அதெல்லாம் என்னதுன்னா எல்லாம் நானே அப்படிங்கிற சர்வாத்ம பாவத்தோடைய எஃபெக்ட் அண்ட் விஷன் அதை ஃபர்தராக சொல்ல போகிறார். 398 சமாஹிதாயாம் சதி சித்த விருத்தோ, பராத்மனி பிரம்மணி நிர்விகல்பே, ந த்ருஷ்யதே கஷ்சிதயம் விகல்பஹ, ப்ரஜல்ப மாத்ரஃ பரிஷிஷ்யதே ததஹ. அப்போ பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ, இதே தீம்னு தான் நம்ம வரப்போகிறோம். அது என்ன ஆயிடுறது, அகம் சத்யம் சர்வம் மித்யா. அதோடைய ஃபர்தர் என்ன, அகமேவ இதகும் சர்வம். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்போது இந்த சமாதினால் இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற பயிற்சினால் ஞான யோகத்துடைய கடைசி பயிற்சியாக இருக்கிறது இல்லையா, அதில் சமாதி அபியாசம் அப்படிங்கிற டெக்னிக்னால மெத்தடாலஜினால் என்ன ஆகிறது, சித்தஹா விருத்தௌ பிரம்மணி சமாஹிதாயாம் சதி, என்ன ஆகிடுறது, என்ன ஆகிடுறதா அப்படின்னா சித்தஹா விருத்தௌ. சித்தஹா விருத்தௌ அப்படின்னா மனசில், மனதில் ஏற்படக்கூடிய மனசுடைய எண்ணங்கள், மன எண்ணங்கள் எல்லாம் பிரம்மணி சமாஹிதாயாம் சதி, எந்நேரமும் பிரம்ம விஷயத்தில் அல்ல பிரம்ம விருத்தியாக, பிரம்ம விருத்தி பிரதானமாக இந்த மனசானது அதில் ஈடுபடுகிறது. ஓஹோஹோஹோ, அப்போ வந்து பிரம்ம விருத்தி அப்ரம்ம விருத்தி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சோன்னா கேர்ஃபுல்லாக இங்கே புரிஞ்சுக்கணும். மனசானது பிரம்மணி சமாஹிதாயா, மனசானது எந்த ஞான விருத்திகளில் அதில் ஈடுபடுகிறது, அல்லது இங்கே ஞான விருத்திங்கிறது என்ன குறிப்பிடுறது, வேதாந்த விஷயம், வேதாந்த டீச்சிங்லேயே முழுமையாக இருக்கிறது. எது வேதாந்த டீச்சிங், நான் அப்படிங்கிறதுக்கு அகமேவ இதம் சர்வம்,
அப்போ எப்படிப்பட்ட விருத்திகள் வந்தாலும் எந்த நாம ரூப சம்பந்தப்பட்ட விருத்திகள் வந்தாலும் என்ன அது மாமா ரிலேட்டடாக இருக்கட்டும் மாமி ரிலேட்டடாக இருக்கட்டும் அத்திம்பேர் ரிலேட்டடாக இருக்கட்டும் அத்தை ரிலேட்டடாக இருக்கட்டும் தாத்தா ரிலேட்டடாக இருக்கட்டும் பாட்டி ரிலேட்டடாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் ஸ்பௌஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும் மேனேஜர் ரிலேட்டடாக இருக்கட்டும் வேறு எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் இந்த எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டது இதற்கெல்லாம் இது எல்லாம் நானே எல்லா எண்ணங்களும் இதை எப்படி சொல்கிறேன் நான் இப்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதீங்க இந்த எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இந்த எண்ணங்களாக இந்த எண்ண விஷயங்களாக அந்த மனசாக சர்வம் நானே எப்படி சச்சிதானந்த ஸ்வரூபா அதை உபநிஷத்து எப்படி சொல்கிறது பிரதிபோத விதிதம் அகம் அதோடைய ஆரம்பம் எப்படி எல்லா எண்ணங்களுக்கும் அகம் சாட்சிகி நான் அந்த எண்ணமோ அந்த எண்ண விஷயமோ இல்லைன்னு முதல்ல ஆரம்பிப்போம் கடைசியாக எப்படி முடிக்கிறது எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது அப்போ எண்ணம் என்ன விஷயம் எல்லாமே என்னுடைய பிரதிபிம்பம் மட்டுமே அப்படி பிரம்மணி சமாஹிதாயா எல்லாம் நானே எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது முக்கியமாக என்னது என்ன எந்த எண்ணமும் எதுவும் என்னை பாதிக்காது இப்போ மனசு மனசுடைய விகாரங்கள் எதுவும் என்னை பாதிக்காது சிவாகார கலயதி அப்படி சமாஹிதா சமாஹிதாயாம் சதி அப்படின்னா அந்த பிரம்ம விஷயத்திலேயே அதிலேயே ஆழ்ந்து சமாதியாக அதிலேயே இருப்பது எப்படிப்பட்ட பிரம்ம நிர்விகல்பா பிளவு அற்றது பேதம் அற்றது டிவிஷன் அற்றது எங்கே டிவிஷன் இருக்கிறதோ அங்கே பேதம் இருக்கும் அங்கே துவைத்தம் இருக்கிறது இங்கே எப்படி இருக்கிறது நிர்விகல்பம் ஆகாஷம் போல அப்புறம் எப்படி பராத்மணி ஏதோ பிரம்மன் பிரம்மன் சொல்கிறீங்களே அந்த பிரம்மன் எப்படி பராத்மணி என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னுடைய தன்மை அது என்னுடைய ஓன் நேச்சர் அப்போது நான் பிரம்ம அப்படிங்கிற அந்த அறிவு மனசில் டாமினண்ட்டாக இருக்கிறது எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அதற்கு பேர் சித்த விருத்தோ சமாஹிதாயாம் சதி அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் சகஜமாகிடும் நான்கிறதுக்கு வந்து இப்போ எப்படி நான் இருக்கிறதோ இந்த உடம்பு மனசுன்னு அது அப்படியே நான் பிரம்மன் ஆகிடும் அது அசங்கா ஜீவன் முக்தா இது அர்த்தா அப்போது அயம் விகல்பா க்வச்சித் ந திருஷ்யதே கிஞ்சித் ந திருஷ்யதே அப்போது இங்கே தோன்றுகின்ற இந்த அனுபவத்தில் இருக்கின்ற இந்த பன்மையானது இது ஒன்று அது ஒன்றுன்னு பலதாக எல்லா அனுபவத்திலையும் அனுபவிக்கின்றவன் அனுபவிக்கின்ற பொருள் அப்புறம் அனுபவிக்கிறதுக்கான என்ன கருவியோ இந்த இந்த விகல்பமானது எப்படிப்பட்டது கிஞ்சித்து ந திருஷ்யதே கிஞ்சித்து ந திருஷ்யதே அப்படின்னா இது எல்லாம் அதுக்கு தான் சொன்னேன் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படிப்பட்ட மாறுதல் வந்தாலும் அந்த எண்ணங்கள் தோற்றத்திற்கு பலதாக இருக்கிறது பன்மையாக இருக்கிறது ஆனால் அது எப்படிப்பட்டதாக அபிபவகா சொன்னேன் இல்லையா எப்படி அந்த மெழுகு போல் அது என்னை பாதிக்கிறதுக்கான கொஞ்சம் கூட அதற்கு சக்தி இல்லாத மாதிரி ஆயிடுறது அப்போது எல்லாம் என்ன அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அதற்கு என்னை தொந்தரவு படுத்துறதுக்கான எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது எப்படி தொந்தரவுப்படுத்தும் மனசளவில் ராகம் துவேஷம் இல்லையா ஸ்ட்ராங்காக ராகத்வேஷமானது ஒரு எண்ணத்து கூட ராகத்வேஷம் அப்போது என்ன ஆகிடுறது எல்லாம் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் ஆகிடுறது எதுவும் எனக்கு நெசசிட்டி கிடையாது புரியறதா ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் நெசசிட்டி இருக்கக்கூடாது நெசசிட்டி பந்தப்படுத்தும் என்ஸ்லேவ் பண்ணும் அடிமைப்படுத்தும் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் ஓகே இல்லைன்னா ஓகே கரெக்டாக அப்படி இது வந்து ஜென்ரலாக ரொம்ப லோ கேஷுவலாக மனசளவில் சொல்கிறது ஆனால் என்ன ஆகிறதுங்க அயம் விகல்பா இந்த அனுபவத்திற்கு பலதாக காட்சி அளிக்கிறது இதெல்லாம் ந திருஷ்யதே அதற்கு ஒரு அது தோற்றத்துக்கு இருக்கிறது ஆனால் அது எந்த பாதிப்பையும் உண்டாக்குறது இல்லை இல்லையா அப்போது என்ன ஆகிடுறது அப்போ என்னது இதெல்லாம் அந்த அனுபவங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பன்மையானது பிரஜல்ப மாத்திரம் இந்த சர்வ பிரபஞ்சம் எண்ணங்கள் என்ன விஷயங்கள் மனசு இது எல்லாம் எப்படி இருக்கிறது பிரஜல்ப மாத்திரம் எது பிரஜல்ப மாத்திரம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் இந்த இந்த களிமண்
இருக்கிறது இந்த பானை அதுக்கு அப்புறம் கனிமல் கனிமல்ல இருந்து பலதாக களிமண்ணில இருந்து பலதாக இதோட தட்டு சட்டி பெரிய பானை கும்பம் கலசம் எல்லாம் என்னெல்லாம் களிமண்ணில பண்ணப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் பலதாக பல நாம ரூபங்களாக நமக்கு தோன்றுகிறது ஆனா இதெல்லாம் இருக்கிறது ஒரு களிமண்ணு தான் அப்ப பானை கலசம் கும்பம் சட்டி இதெல்லாம் என்னது அப்படினா பிரஜல்பம் வெறும்னா நாம ரூபம் அளவுல பேதம் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் என்னது வெறும்னா நாம ரூபம் இல்லையா அப்ப நாம பேதா மாத்ரஹ பிரஜல்பனா நாம பேத மாத்திரம் ரூபம்னு ஆட் பண்ணிக்கணும் அப்போ என்ன ஹர தர்ஷனமே தூ ஹர हर देश में तू हर वेश में तू तेरा नाम अनेक तू एक ही हो अब भजन पाटरक हिंदी अलग स्वामीजी सुल पड़ो हर दर्शन में मैं हर वेश में मैं तेरा मेरा नाम अनेक मैं एक ही हूँ अर्थम अद्लाम हर देश में एल्ला इडत्तिलियुम नी एल्ला रूपंगलिलुम नी एल्ला नामंगलिलुम एल्ला नामम अनेकमान नामम इरुकरदु आना ना नी एप्पडी पट्टवन ओरुवने एप्पडी भगवान स्तुति पन्रोमो इंगे एप्पडी प्रजल्प मात्रम एल्ला इडत्तिलियुम नान एल्ला वेशत्तिलियुम नान एनक्कु एन्नुडैय एल्ला रूपत्तिलियुम नान அநேகமான பேர் இருந்தாலும் நான் ஒருவனே இது சர்வாத்ம பாவஹா அப்ப இந்த உலகம் வேர்ல்ட்ங்கிறது என்னது பிரஜல்ப மாத்ரஹ என்னது எல்லாம் எடுத்துறங்கோ வேர்ட் அப்ப இந்த வேர்ட் என்ன என்டயர் வேர்ல்ட் ஆனது வேர்ட்னு ஆன பிறகு என்ன எஞ்சி இருக்குது என்ன மிஞ்சி இருக்குது இல்லையா என்ன மிஞ்சி இருக்குதா பரிசிஷ்யதே ததஹ எது சத்தியமோ நாம வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் எது சத்தியம் எது சத்தியமா எது இருக்கறதோ அது சத்தியம் எது இருப்போ அதுவே சத்தியம் சத்யேவ பரிசிஷ்யதே ததஹ அப்படிப்பட்ட பிரம்ம வஸ்து நானே இந்த இடத்துல வஸ்துனா சப்ஸ்டன்ஸ் குறிக்கிறது போன ஸ்லோகத்தை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அது மட்டும் அங்க ஸ்பெஷல் மீனிங் அப்போ அங்க வஸ்து அப்படிப்பட்ட வஸ்துதான் நான் சோ அப்படி அப்படிப்பட்ட சமாதியால நான் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது நான் மட்டுமே பிரம்மணி ந திருஷ்யதே கஷ்டித் அத்வயம் விகல் கஷ்டிதயம் விகல்பா தோன்றுகின்ற இது எல்லாமே எப்படி இருக்கிறது ந திருஷ்யதே ந திருஷ்யதேனா நான் பார்க்கப்படுவதில்லைன்னு சொல்ல வரல இங்க அதோடைய எஃபெக்ட் அதோடைய இம்பாக்ட் வந்து மிகவும் மிகவும் கம்மியாக அல்லது அது இல்லாதை போல் இல்லாதது போல் இருக்கிறது ந திருஷ்யதே அப்படின்னு குறிப்பிடுறது 399 அசத்கல்போ விகல்போயம் விஸ்வமித்யேக வஸ்துனி நிர்விகாரो நிராகாரே निर्विशेषेभिधाकुतः அப்போ எங்கெல்லாம் பிரம்ம லட்சணம் ஆத்ம லட்சணம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோமோ இப்போ என்ன பண்றோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நான் நான் அகம் 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 அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இப்போ அகம் 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 அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்ல வருது அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் நான் அப்படின்னா நான் அப்படிங்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் நிர்விகல்போகம் நிர்விகல்போகம் அப்படின்னா இங்கே நிர்விகல்பக அவஸ்தாவை குறிப்பிடலை நிர்விகல்பக அவஸ்தா மனசுடைய ஒரு நிலை சமாதியில் ஏற்படக்கூடியது இங்க மனதோடைய அவஸ்தாவை குறிப்பிடலை மனதோடைய நிலையை குறிப்பிடலை இங்க நிர்விகல்பம்ங்கிறது வந்து என்னுடைய நேச்சர் ஸ்வரூபம் தன்மை ஒரு காலத்தில் சமாதி நேரத்தில் நிர்விகல்பம் அப்புறம் விகல்பம் அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நிர்விகல்பக அஸ்தி அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் இல்லையா அப்போ எப்படி இதம் விஸ்வம் அசத்கல்பக விகல்பக அப்போ நான் பிளவற்றவன்
இங்கே அனுபவத்திருக்கக்கூடிய இந்த பண்மை இந்த பிளவு எப்படி இருக்கிறது அசத்கல்பகா தோற்றத்திற்கு இது பலதாக இருக்கிறது அசத்கல்பகா மித்யா இல்லாதது போல் இருக்கிறது இருக்கிறது போல் இருக்கிறது அப்படி சொல்லலாம் இல்லாதது போல் இருக்கிறது ரெண்டுமே சொல்லலாம் As good as not there, as good as not existent. இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அனுபவத்திற்கு இது பண்மையாக பலதாக இருக்கிறது உண்மையாவே ஃபேக்ட் என்ன அப்படினா இருக்குறது ஒண்ணுதான் அந்த இருக்கிற ஒரு வஸ்து பிளவற்றது நிர்விகல்பா அகம் அதனால என்ன ஏக வஸ்துனி இந்த பலதாக தோன்றுகிறது எதை சார்ந்து இருக்கிறது வஸ்துவை என்னை சார்ந்து இருக்கிறது சத் ஸ்வரூபம் அதிஷ்டானம் இல்லையா எல்லாமே ஏக வஸ்துனி ஒரே வஸ்துவில் இருக்கிறது சத் பிரம்மா அப்படிப்பட்ட பிரம்மன் குதஹா பிதா இல்லையா எப்படி என்னிடத்தில் எப்படி பண்மையானது இந்த பேதமானது தோன்ற முடியும் அப்படி கேக்குற என்னிடத்தில் எப்படி எதனால் இஸ் இட் ரியலி பாசிபிள் குதஹா பிதா அப்ப நான்ங்கிறது என்னதுங்க கண்டிப்பா சரீரமோ மனசோ கிடையாது பிரம்மா சத்தியம் ஞானம் அனந்தம் இல்ல சச்சிதானந்த ஸ்வரூபா அப்ப என்னிடத்தில் எப்படி இந்த வேற்றுமை எப்படி இந்த பன்மையானது இருக்க முடியும் குதஹா பிதா நான் நிர்விகல்பமாக ஏக வஸ்துவாக பிரம்ம வஸ்துவாக அப்படிப்பட்ட நான் என்னிடத்தில் எப்படி எனக்கு வேறாக இன்னொரு விஷயம் என்ன போல் வேறொரு விஷயம் என்னிடத்தில் வேற்றுமை எப்படி இருக்க முடியும் புரியறதா அதனால் என்ன நிராகாரஹ நிர்விகல்பக நிர்விசேஷஹ நான் எப்படிப்பட்டவன் நிராகாரஹ நான்ங்கிறதுக்கு என்ன எப்படி என்ன சொல்றார் நிர்விகல்பக சொன்னார் डिविशन लेस सुनना अपरम निराकारः निराकारण என்ன ஆகாரமற்றது ஃபார்ம்லெஸ் நிர்விசேஷः நிர்விசேஷன பலவிதமான ப்ராப்பர்ட்டிஸ் அட்ரிபியூட்ஸ் எதிலேந்து எல்லாவற்றிலேருந்து நான் விடுபட்டவன் எதுவுமே எனக்கு கிடையாது எல்லாம் என்னிடத்தில் ஏற்படுகின்ற தோற்றமே என்னுடைய பிரதிபிம்பம் மட்டுமே அப்படிப்பட்டவன் நான் அப்போ குதஹா பிதஹ எப்படி எப்படி என்னிடத்தில் இந்த பன்மையானது இந்த வேற்றுமையானது ஏற்பட முடியும் நான் நிர்விகார நிர்விகல்ப நிராகாரஹ நிர்விகாரஹ நிர்விகாரா சொல்ல விட்டுட்டோம் பாருங்க நிர்விகாரான எந்த விதமான மாறுதலற்றது மாடிஃபிகேஷன் ஃப்ரீ சேஞ்ச் ஃப்ரீ இல்லையா அப்படிப்பட்ட நிர்விகல்பஸ்வரூபம் நிராகார நிர்விகார நிர்விசேஷகா பிதா அப்படிப்பட்ட என்னிடத்தில் எப்படி வேற்றுமை இருக்க முடியும் எப்படி இந்த பன்மை இருக்க முடியும் இதெல்லாம் வெறும் தோற்றமே நானூறு திரஷ்டு தர்ஷன திருஷ்யாதி பாவசூன்யைக வஸ்துனி நிர்விகாரே நிராகாரே நிர்விசேஷே பிதா குதஹ இப்போ போன ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் வரக்கூடிய ஸ்லோகம் எப்படி பண்ணுறார் நிர்விகார நிராகாரே நிர்விசேஷ பிதா குதஹ பிதா குதஹன கேள்வி எப்படி இருக்க முடியும்னா இருக்க முடியாதுங்கிற பதிலுடைய கேள்வியாக அமையிறது இங்க என்ன சொல்றார் இல்லையா எப்படி ஏக வஸ்துனி நான் எப்படிப்பட்டவன் நிர்விகார நிராகார நிர்விகல்பக நிர்விசேஷ ஸ்வரூபம் நான் ஏக வஸ்துனி இரண்டற்றவன் அதனால் என்ன திரஷ்டு திரஷ்டு தர்ஷன திருஷ்யாதி அல்லது பார்க்கின்றவன் பார்க்கப்படுவது பார்க்கிறது அல்லது பார்க்கப்படுகிற வஸ்து பார்க்கின்றவன் அதுக்கப்புறம் எதனால் பார்க்கின்றானோ அந்த கரணம் கண்ணு அல்லது அதோடைய சேர்ந்த மனசும் இந்த திருப்புட்டி இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படிப்பட்ட டிவிஷன் என்னிடத்தில் எப்படி இருக்க முடியும் பாவ சூன்யா அப்படிப்பட்ட பிளவற்ற திருப்புட்டி ரஹிதஹா அப்படிப்பட்டவன் நான் இல்லையா என்னிடத்தில் இந்த திருப்புட்டி
இந்த மூணும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கப்படுகிறது பார்க்கின்ற பார்க்கின்றவன் பார்க்க பார்ப்ப பார்க்கறதுக்கான காரணம் இது எல்லாம் என்னிடத்தில் கிடையாது நான் எப்படிப்பட்டவன் நிர்விகார நிராகார நிர்விசேஷ ஸ்வரூபா அத்வய ஸ்வரூபா அதே விஷயத்தை கண்டினியூ பண்றார் அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்